ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சிறிய ஜபத்துடன் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் ஜபங்களெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதிலெல்லாம் தந்திருக்கிறீர். எங்கள் முற்பிதாக்கள் முதற்கொண்டு எங்கள் காலம் மட்டும் உம்முடைய நாமம் மாறாததாக இருக்கிறது. இன்றும் மாறாத உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே யார் யார் என்னென்ன வேதனையோடு, என்னென்ன விதமான தேவையோடு, எப்படிப்பட்ட கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 6 வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் ஒரு அற்புதமான நிகழ்வை உள்ளடக்கிய வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அவர் தம்முடைய ஜனத்திற்கு தேவைப்படும் போதெல்லாம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனத்தை காப்பதற்காகவும், தம்முடைய ஜனத்தை போஷிப்பதற்காகவும், தம்முடைய ஜனத்தை நடத்துவதற்காகவும் அவர் இது போன்ற வல்லமையான செயல்களை அடிக்கடி செய்திருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு தங்களுடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைவதற்கு முன்னதாக அவர்களுக்கு வழியில் ஆகாரம் தேவைப்பட்டது. அந்த ஆகாரத்திற்காக அவர் வானத்திலிருந்து தூதர்களுடைய ஆகாரமாகிய மன்னாவை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ தூதர்களை வேறு விதமாகவும் அவருடைய ஜனத்தை வேறு விதமாகவும் அவர் பார்க்கவில்லை. எப்படியும் தம்முடைய ஜனத்தின் பசியை ஆற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனாலே தான் அவர் வானத்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அதிலும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேகரிப்பாளர் சென்று ஒரு ஓமர் சேகரிக்க வேண்டும், அதற்கு மிஞ்சி சேகரிக்கக்கூடாது. அப்படியே சேகரித்து கொண்டு வந்து வீட்டில் அளந்து பார்த்தாலும் அதிகமாக சேகரித்தவர்கள் அளக்கும்போது ஒரு ஓமர் தான் இருக்கும். அதன் பிறகு அந்த ஒரு ஓமரில் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் மீதம் வைக்கக்கூடாது, அப்படி மீதம் வைத்தால் அது புழுத்து விடும். இதில் ஒரு பெரிய அற்புதம் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஓய்வு நாளிலே மண்ணா பொழியாது. ஓய்வு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள். ஏன்னா 6 நாளும் வேலை செய்த ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் உண்டாக்கி, படைப்புகளை உண்டாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ இந்த ஓய்வு நாளிலே மண்ணா பொழியாது. அப்போ என்ன செய்வது, பசிக்கு என்ன செய்வது? ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே ஒவ்வொருவரும் வழக்கமாக ஒரு ஓமர் சேகரிக்கும் போது 2 ஓமர் சேகரித்து கொள்ளலாம். அப்போ ஓய்வு நாளில் வைத்தால் அது கெடாதா என்றால், கர்த்தர் அவருடைய கட்டளைப்படி நாம் அந்த அதிகப்படியான ஒரு ஓமரை சேமித்து வைத்தால் அது கெடாது. அது பாருங்கள், அதில் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. இடும்புக்கு மற்ற நாட்களிலே ஒரு ஓமருக்கும் அதிகமாக சேகரித்தால் கொண்டு வந்து அளக்கும்போது ஒரு ஓமர், மீதம் சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்தால் அது அடுத்த மற்ற நாட்களிலே புழுத்து விடுகிறது. ஆனால் ஓய்வு நாளிலே நீங்கள் கவனித்தீர்களானால் அவருடைய வாக்கின்படி ஓய்வு நாளுக்கான ஆகாரத்தை முந்தின நாளே சேகரிக்கும் போது அது கெடுவதில்லை. காரணம் அதிலே தான் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் விளங்குகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையுமே நன்மையாகத்தான் செய்வார், ஒரு தீமையும் செய்ய மாட்டார். அவர்களுக்காக கடலை உலர்ந்த தரையாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடல் உலர்ந்த தரையாக மாற காரணம் என்னவென்றால், அந்த தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அழிப்பதற்கும் அடிமைப்படுத்துவதற்கும் திரும்ப எகிப்துக்கு கொண்டு போவதற்கும் அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து காப்பாற்ற வேண்டும்,
அந்த எதிரிகளுக்கு அந்த இடத்துல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் சொன்னபடி வாக்குத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாக பிளந்தார் தேவன். என்ன ஒரு அதிசயமான ஆண்டவர்! நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு, தம்மால் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய தாசனுடைய சந்ததிக்கு, தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு கடலை கூட பிளக்கிறதற்கு தயாராக இருக்கிறார். அப்படின்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு, அவருடைய மாமிசத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகிற உங்களுக்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்கு கூட கடலை காட்டிலும் அதிகமான அதிசயத்தை செய்து அன்றைக்கு அவர்களுக்கு வேண்டுமானால் கடலை பிளந்து அற்புதம் செய்திருக்கலாம். இன்றைக்கு அதை காட்டிலும் மேலான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆண்டவருக்கு வயதாகிவிட்டாதா, அவர் இப்போ ரொம்ப வயதாகியிருப்பாரே, எப்படி செய்வார்? அவர் என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருப்பார். அவருக்கு வயதுக்கு மூர்ப்பும் கிடையாது, அவருக்கு மரணமும் கிடையாது. என் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் நீண்ட ஆயுளை உடைய தேவன். அவர் தம்முடைய ஜனத்துக்கும் அந்த நீண்ட ஆயுளை உடையவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனத்தை நித்திய வீட்டிலே சேர்ப்பதற்காகத்தான் பரலோக வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்திலே நம்முடைய ஆயுசு முடிந்து விடுகிறது, அது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் அது 80 இருந்தாலும், அதன் பலன் வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் இந்த பூமியினுடைய ஆயுசுகள் எத்தனை வருடம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே நித்திய நித்தியமாக இருப்போம். அங்கே அதற்கு பிறகு நமக்கு முதுமையாகாது, அதற்கு பிறகு அங்கே மரணம் கிடையாது. அப்போ நம்மை கூட மரணம் இல்லாதவர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று இருக்கிறவர் அவர் இன்றைக்கும் என்றென்றைக்கும் மரணமே இல்லாதவராகத்தான் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் உங்களுக்கு இந்த வேளையில இந்த வார்த்தையை அனுப்புகிறார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். யாரால முடியும்? யாரால முடியும்? இன்றைக்கு சில கடலை ஆழப்படுத்துவதற்காக, கப்பல்கள் செல்லுவதற்காக, கடலை ஆழப்படுத்துவதற்காக சில இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கடலே உலர்ந்த தரையாக மாற்றுவதற்கு எந்த இயந்திரமும் கிடையாது, எந்த தந்திரமும் செய்ய முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. ஒருவேளை பல மலைகளை உடைத்து கொண்டு போய் கடலிலே கொட்டி கடலை வேண்டுமானால் அவர்கள் தரையாக்கி விடலாம். ஆனால் ஆண்டவர் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சர்வ வல்லவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பாதை தேவை. அந்த பாதை அது கடலாக இருந்தாலும் சரி, அது தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த கடலை இரண்டாக பிளந்துவிட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தடையில்லாமல் பிரவேசிக்கிறதற்கு உதவி செய்தார். இந்த வேளையில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடை இருக்கிறதோ, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதோ, எவ்வளவு தேவையோடு இருக்கிறீர்களோ, எந்த விதமான வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, ஒருவேளை அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவருக்கு தெரியும். அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த கரையிலே தத்தளித்து நின்று கொண்டிருந்த ஜனங்கள் அவர்களுக்கு பின்னாலே பார்த்தபோது பார்வோனுடைய படை வந்து கொண்டிருக்கிற அந்த பார்வோனுடைய படையானது எவ்வளவு ஆக்ரோஷத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு கலக்கமான நிலைமையான சூழ்நிலை இருந்திருக்கும். ஐயோ, பதறுகிற ஒரு சூழ்நிலை. மோசையை திட்டுகிறார்கள், ஆரோனை திட்டுகிறார்கள். மோசே, ஆரோன், எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லையா? அங்கே கல்லறை இல்லாமலா இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கொண்டு வந்து என்று சொல்லியெல்லாம் கேட்டார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்த போது, ஏம்பா கலங்குறீங்க, உங்களுக்கு பாதையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடலை இரண்டாக பிளக்கும்படியான அதிகாரத்தை மோசேக்கு கொடுத்தார்.
அந்த கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. ஆம், இன்றும் அந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகள் தடையாக இருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதோ, எந்தெந்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் இன்னும் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் நிறைவாய் உங்களுக்கு வந்து சேரும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடலை தம்முடைய ஜனத்துக்காக பிளந்தவர் உங்களுக்காக உங்களுக்கு வேண்டியதை செய்யாமல் இருப்பாரா? அவர்களுக்கு அன்றைக்கு கடலை பிளந்து வழி கொடுக்க வேண்டி இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்வார். வனாந்தரத்திலே இந்த ஜனம் வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பம் வந்தது. அந்த தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தார்கள். மோசேக்கு சொன்னார், அந்த பாறையை அடி. உடனே அவர் போய் தன்னுடைய கோலில் கையில் இருந்த கோலை கொண்டு பாறையை அடித்த மாத்திரத்தில் அங்கிருந்து ஊற்றுக்கண்கள் புறப்பட்டு வந்தது. அந்த ஜனம் முழுவதுடைய தாகத்தையும் தீர்க்கிறதற்கு ருசிகரமான தண்ணீர் அங்கிருந்து வந்தது. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்துக்கு மினரல் வாட்டர் கொடுத்திருக்கார், டேஸ்டி வாட்டர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யாதிருப்பாரா? நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தானே, நீங்களும் அவருடைய பிள்ளைதானே, உங்களுக்கும் இன்றைக்கும் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவர் தம்முடைய ஜனத்து நிமித்தம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நீங்கள் அவருடைய ஜனம் என்கிறது நிமித்தம் உங்களுக்கு வேண்டிய பிரகாரமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் போதும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் கடந்து வரும்போது, தேவைப்பட்ட போது அவர்களுக்கு கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அதையே பாதையாக மாற்றி வழி அனுப்பினீரே. தேவைப்பட்ட போது அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கற்பாறையிலிருந்து சுரக்க பண்ணினீரே. அதே ஆண்டவர் இன்றும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய பிரகாரமாய் உம்மாலே அற்புதம் செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. உங்கள் வல்லமைக்கும் முன்பாக எதுவும் நிற்க முடியாது, எந்த தடையும் எங்களுடைய நன்மையை தடுக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யும். அன்றைக்கு எங்கள் முற்பிதாக்களுக்கு வேண்டிய போதெல்லாம் வெவ்வேறு விதமான அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ்வித்து வழிநடத்தின எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு வேண்டியபடியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எங்களை வழிநடத்தும். உங்கள் மகிமையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை சிந்தனை துளிகளின் மூலமே சந்திக்கிறோம். தினந்தோறும் காலை 6 மணிக்கு இந்த சிந்தனை துளிகளை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள். எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்க. நாங்கள் அனுதினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட்.